உள்ளத்தில் உள்ளபடி நேயர்களுக்கு வாழ்த்துக்கள். வாழ்நாளில் மறக்க முடியாத அடைமழை சென்னையில் பெஞ்சிருக்கு. இது போன்ற அடைமழையை இனி நான் எப்போ பார்ப்போம், என் வாழ்நாளில் மறுபடியும் இன்னொரு தடவை நான் பார்க்க முடியுமா முடியாதோன்னு சொல்லி ஒரு ஆச்சரியப்பட்டு பேசியிருக்காரு வெதர்மேன் பிரதீப் ஜான். வாழ்நாள் முழுவதும் மறக்க முடியாத அளவுக்கு சென்னையில் மழை பெய்திருக்குன்றும், நாளை வட கடலோர பகுதிகளில் உள் மாவட்டங்களில் மேற்கு மாவட்டங்களில் தென் தமிழகத்தில் ஆகியவற்றில் மழை பெய்யும்னு தமிழ்நாடு வெதர்மேன் பிரதீப் ஜான் சொல்லியிருக்காரு. நேற்று சென்னையில் வரலாறு காணாத அளவுக்கு, அதுவும் ஜனவரி மாதத்தில் மழை கொட்டித்திருக்கிறது பெரிய ஆச்சரியமான விஷயம். இதனால சென்னையே வந்து வெள்ளக்காடா இருக்குது, வெள்ளக்காடா காட்சி தருதுன்னு சொல்றாங்க. இது குறித்து தமிழ்நாடு வெதர்மேன் ஒரு பதிவு போட்டிருக்காரு. அதில் அவர் என்ன சொல்றாருன்னா, 15 மணி நேரத்தில் எத்தனை அதிகபட்சமான மழை பெய்துள்ளது என்பதை பாருங்க. இந்த மாதம் நவம்பரோ அல்லது டிசம்பரோ அல்ல, காரணம் வந்து நவம்பர் டிசம்பர்ல தான் வளமையா வந்து பருவமழை பெய்யும், மழைக்காலமா இருக்கும். ஜனவரி மாதம் பிறந்துட்டாலும் வந்து மழை நின்றுரும். ஆனால் இந்த ஜனவரி மாதத்தில் இது போன்ற இன்னொரு மழை சென்னையில் வந்து பெய்யிறப்ப, மறுபடியும் பெய்யிறப்ப நான் உயிரோடு இருப்பேனாங்கிறது எனக்கு சந்தேகங்கிற அளவுக்கு பிரதீப் ஜான் வந்து இப்போ பெய்யக்கூடிய அந்த மழையை பார்த்து ஆச்சரியப்படுறாரு. 100 ஆண்டில் இல்லாத அளவுக்கு சென்னையில் வந்து ஜனவரி மாதத்தில் பெய்த மழை நேற்று பெய்திருக்குது, அது வந்து ரொம்ப சிறப்புங்கிறாரு. கிண்டியில் 159 மில்லிமீட்டரும், கே நகரில் 148 மில்லிமீட்டர், பெரம்பூரில் 139.6 மில்லிமீட்டர், அயனாவரத்தில் 139.4, தரமணியில் 174.5 மில்லிமீட்டர் மழை பெய்திருக்குது, நுங்கம்பாக்கம் 145. அது மட்டும் இல்லாமல் கடந்த 150 ஆண்டுகளில் சென்னையில் ஜனவரி மாதம் 24 நேரத்தில் பெய்த மழை அளவுகளை பார்ப்போம்ட்டு ஒரு பெரிய பட்டியலை கொடுக்குறாரு. அந்த வகையில் வந்து பல ஆண்டுகளை கடந்து இந்த 2021 ஜனவரியில் வந்து இப்படி ஒரு மழை பெய்யுது, இது ஒரு ஆச்சரியமான ஒரு நிகழ்வு, இது போல இன்னொரு முறை நடக்குமாங்கிறது சந்தேகம் அப்படின்னு சொல்லி அவர் ஆச்சரியப்படுறாரு. இது வந்து கிழக்கு காற்று தமிழகத்தின் உள் மாவட்டங்களை நோக்கி வீசுறதுனால சென்னை முதல் டெல்டா வரை இதுக்கு மழை பெய்ய வாய்ப்பு இருக்கு அப்படின்னும், இது இரவு முதல் உள் மாவட்டங்களுக்கும் மேற்கு தொடர்ச்சி மலை பகுதிகளான திண்டுக்கல், திருப்பூர், கோவை, நீலகிரியிலும் மழை பெய்யுங்கிறாரு. இப்ப சமீபத்தில் பெங்களூர்லயும் சரியான மழை பெய்துட்டு வருது அப்படிங்கிற செய்தி நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. ஆக இந்த மழையுடைய பருவ மாற்றம் வந்து நமக்கு வந்து சாதகமாக தான் இருக்கும், இதை நம்ம நல்ல முறையில் பயன்படுத்திக்கிறோம். இனி எதிர்வரும் காலங்களில் வந்து விஸ்தரிப்பு பகுதிகள், எக்ஸ்டென்ஷன் ஏரியா நகர்களில் வந்து வடிகால் வசதிகளை ஏற்படுத்தி கட்டிடங்களை கட்டணும். அப்படி நம்ம செஞ்சிட்டோம்னா இந்த மலைகள் வந்து நம்மளுக்கு எல்லாமே நன்மையாகவே இருக்கும். நாமாவே பள்ளங்கள்லையும் தாழ்வான பகுதியிலையும் கட்டிடத்தை கட்டிக்கிட்டு அதில் நீர் வந்து நிரம்புறப்ப மழையை குறை சொல்லக்கூடாதுங்கிற ஒரு கருத்தை தான் அவர் சொல்லாமல் சொல்கிறாரு. அதுலேருந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, இந்த மழை காலத்துக்கு பிறகு நம்ம வடிகால் வசதிகளை எல்லா இடத்துலையும் ஏற்படுத்திட்டோம்னா இதே போன்ற மழைகள் வர்றது நமக்கு நல்லதுங்கிற ஒரு நல்ல கருத்தை தான் இந்த உள்ளத்தூளபடி சேனல் மூலமா சொல்றேன். இதை பற்றி உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல பதிவிடுங்க. இது பிடிச்சதுனா அதுக்கு ஒரு லைக் கொடுங்க. இந்த செய்தியை உங்கள் நண்பர்களுக்கு உறவுகளுக்கு ஷேர் பண்ணுங்க. இதே போன்ற அரிய செய்திகள் தொடர்ந்து வர்றதுக்கு நம்ம உள்ளத்தூளபடி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. என்று முடிந்திருப்போம். நன்றி, வாழ்த்துக்கள்.